அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களில் நிறைவேற்றப்பட்டவைகள் என்ன என்று முன்னரே பார்த்தோம். தற்பொழுது நிறைவேற்றப்படாதவை என்று சொல்வதை விட எதிர்பார்க்கப்படுபவை என்னென்ன திட்டங்கள் என்று இப்போது பார்க்கலாம். முதலாவதாக விலையில்லா கைபேசி வழங்கும் திட்டம். அதாவது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லாத ஸ்மார்ட் போன் என்று சொல்லப்படுகின்ற கைபேசி வழங்கப்படும் என்ற ஒரு திட்டத்தினை அறிவித்தார்கள். அது எதிர்பார்க்கப்படும் திட்டமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகள் நலன். இது ஒரு எதிர்பார்க்கப்படும் திட்டங்களில் முக்கிய திட்டமாக கருதப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடியும். இது நிச்சயமாக சொல்லப்போனால் எல்லோரும் எதிர்பார்க்கும் திட்டமாகவே இருக்கிறது. இது ஒரு நமது நாட்டிற்கு தேவையான திட்டம் என்றும் ஒன்றும் எழுதப்படும். விவசாயிகள் தற்கொலை செய்து வரும் தற்போதைய சூழலில் அவர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டால் அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து புதிதாக அவர்கள் பயிர் செய்து இன்னும் விவசாயத்தை பெருகுவதற்கான முன்னெடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கப்படும் திட்டங்களில் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்போமேயானால் சிறப்பு நோக்க அமைப்பு, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் என்று சொல்லப்படுகின்ற தரமான இடுபொருட்கள் கிடைக்க வழி செய்யும் வகையில் சுழல் நிதி அளிக்கப்பட்டு இந்த சேவை விரிவாக்கப்படும். இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தில் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஒரு பெரிய அளவில் எந்த வகையான முன்னெடுப்புகளும் இல்லாதனால இந்த திட்டம் எதிர்பார்க்கப்படும் திட்டமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எஸ்எம்எஸ் வசதி கொடுக்கப்படும். விளைபொருட்களின் சந்தை விலை நிலவரம் குறித்த குறுஞ்செய்தி சேவை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதாவது அந்த என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணணும், மழை ஏதாவது வரப்போகுதா அப்படின்ற தகவல் எல்லாம் வானிலை அறிக்கையிலிருந்து பெற்று விவசாயிகளுக்கு இலவசமாக எஸ்எம்எஸ் மூலியமாக அனுப்பப்படும். இது வந்து பேரிடர் காலங்களில் விவசாயிகள் ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்வதற்கும் மகசூலை வீணடிக்காமல் இருப்பதற்கான ஒரு திட்டமாகவும் பாதுகாப்பான திட்டமாகவும் எதிர்பார்க்கப்பட்டது. இதுவும் எதிர்பார்க்கப்படும் திட்டங்களில் முக்கியமான திட்டமாகவும் கருதப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வாழை இளநீர் மாம்பழம் சிறப்பு வணிக வளாகங்கள். நிச்சயமாக இது வந்து உற்பத்தி ஆகும்போது நிறைய உற்பத்தி ஆயிடுது, ஆனால் அதற்கான விலைகள் விவசாயிகளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழை இளநீர் மாம்பழம் திராட்சை மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றுக்கென சிறப்பு வணிக வளாகங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவும் எதிர்பார்க்கப்படும் திட்டங்களாக தான் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டுகளுக்கு மானியம், அதாவது புதிதாக வாங்கக்கூடிய 10 HP வரையிலான மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது பொருட்கள், விவசாய பொருட்களுக்கான குளிர் பதனிடும் கிடங்குகள், அந்த ஸ்டோரேஜ் இப்போ சொல்லுவாங்க கெட்டுப்போகாமல் நல்ல விலை கிடைக்கும் முறை அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதா, குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அதுவும் வந்து எதிர்பார்க்கப்படும் திட்டத்தினுடைய லிஸ்ட்டில் தான் அதுவும் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போனோம்னா தென்னை உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. இது அவங்களுக்கான ஒரு திட்டமாக சொல்லலாம், தென்னை விவசாயிகள் நலன். அது வந்து தென்னை உற்பத்தியாளர் சங்கங்கள் அதிக எண்ணிக்கையில் ஏற்படுத்தப்பட்டு நல்ல விலை பெற வகை செய்யணும். அதாவது உற்பத்தியாளர் சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவங்களுக்கான விலையை அந்த சங்கங்கள் மூலியமாக கொள்முதல் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை நல்ல விலை கிடைச்சி அவங்க மிக லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவும் எதிர்பார்க்கப்படும் திட்டங்களில் ஒன்றாகத்தான் தற்போதும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போனீங்கன்னா அனைவருக்கும் விவசாயிகளுக்கு எஸ்எம்எஸ் சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து பேரிடர் காலங்களில் பயிர்கள் பாழ்பட்டு போகாமல் அந்த விவசாய விளைச்சலை வீணடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரிடர் காலங்களில் மழை வருது புயல் வருது அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்கிறதுனா ஒரு சிறிய கால இடைவெளியாவது அவங்களுக்கு இருக்கும், ஒரு கொஞ்சமாவது பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் எதிர்பார்க்கப்பட்டது. இதுவும் எதிர்பார்க்கப்படும் திட்டங்களில் ஒன்றாகத்தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் உடல்நலம், இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த திட்டமாக பார்க்கப்படுது. 24 மணி நேரம் செயல்படும் 42 தாய் சேய் நல அமைங்கள் அமைக்கப்படும்னு சொல்லப்படுறாங்க. அதாவது 24 hours செயல்படுற குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய நலன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 42 இடங்களில் இது அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இதுவும் எதிர்பார்க்கப்படும் திட்டங்களில் தான் இருக்குது. இதற்கான முன்னெடுப்புகள் எந்த வகையை செஞ்சுருந்தாங்க அப்படின்றது அதிமுக அரசு தான் விளக்கணும். இது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டு எதிர்பார்க்கும் திட்டங்களாக தான் இந்த திட்டம் இருக்குது.